ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனியே நமஹ. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசீகானனோத்பமாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம் என சொல்லிக் கொடுத்த நாச்சியாரான ஸ்ரீ ஆண்டாளுக்கு பலவாறாக மங்களாசாசனங்கள் பண்ணிக்கொண்டு அவளாலே அருளிச் செய்யப்பட்டதும் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்தக்கும் வித்தாகும் கோது தமிழ் என்ற வைபவத்தை உடைதமான திருப்பாவை திவ்ய பிரபந்தத்திலே முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு என தொடங்கும் 20 பாட்டின் விசேஷார்த்தங்களை இன்றைய நாள் நாம் அனைவரும் ஒன்று கூடி குளிர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாளுடைய வைபவம் யாது என்பதை அவருடைய வாழ்த்திருநாமங்கள் அதிலுள்ள வாக்கியங்கள் கொண்டு அனுபவித்து வருகின்றோம். கீழ்ப்பகுதியில் முதல் 4 அடிகள் ஆண்டாளை விசேஷிக்கும் வண்ணம் அமைந்துள்ள வாழ்த்திருநாமத்தின் வாக்கியங்களை பார்த்தோம். திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாடியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாடியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமனைக்கு பின்னானாள் வாழியே என்பது வரை பார்த்திருக்கின்றோம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை, எடுத்த பேராளன் என்று நந்தகோபர் கொண்டாடப்படுகின்றார். அந்த கிருஷ்ணனை உடையவர் நந்தகோபர். இப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றை பெற்றவராக இருந்தார். அதே போன்று பெரியாழ்வாரும் எடுத்த பேராளனாய் அந்த பூமியிலிருந்து ஆண்டாளை எடுத்த பேராளனாயிருக்கின்ற வைபவத்தை உடையவர். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என அவளுக்கு வாழ்த்திருநாம். ஆண்டாள் அருளிய பிரபந்தங்கள் 2. திருப்பாவை 30 செப்பினாள் வாழிய என திருப்பாவையாகிற திவ்ய பிரபந்தம், 30 பாசுரங்களை கொண்ட திவ்ய பிரபந்தம். இதற்கு மேற்பட்டு 140 முன்னுரைத்தாள் வாழியே என அவருடைய வாழ்த்திருநாமத்திலே அவள் அருளை செய்த இன்னொரு திவ்ய பிரபந்தத்தின் மேன்மையானது காட்டப்படுகின்றது. திருப்பாவையைத் தொடர்ந்து இவள் அருளை செய்த இன்னொரு திவ்ய பிரபந்தமானது நாச்சியார் திருமொழி என்று வழங்கப்படுகின்றது. 143 பாசுரங்களை கொண்ட திவ்ய பிரபந்தம். திருப்பாவை 30 பாசுரங்களை ஆண்டாள் அருளினாள். கண்ணனே பிராபியம், அவனே அடையப்பட வேண்டியவன். இதற்கு மேற்பட்டு கண்ணனை அடைந்து செய்ய வேண்டியது யாது அப்படின்னா கைங்கரியம். அவனுடைய உபப்புக்கு எது உறுப்பாக இருக்கின்றது என்னால் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை தான் 29 பாட்டிலே உந்தன்னோடுற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் என்று அறுதியிட்டாள். உனக்கே நாம் ஆட்சேவோம் என்ன எங்களுடைய கைங்கரியமானது உனக்கேயாக இருக்க வேண்டும், தனக்கேயாக என கொள்ளும் இதே என்ன ஆழ்வார் தானும் திருவாய்மொழியிலே அருளை செய்கின்றார். ஆனால் அந்த 30 பாட்டுக்களில் 29 பாட்டுக்கள் எப்படி அமைந்திருந்தன என்றார். இவள் தன்னுடைய ஸ்வரூபத்தை இழந்து, ஸ்வரூபத்தை இழந்தன தான் பெரியாழ்வாருடைய பெண், அவருடைய திருக்குமாரத்தி என்பதை மறந்து, அந்த கண்ணனை பிரிந்து இருக்கின்ற ஆற்றாமையாலே, அவனை உடனே பெற வேண்டும் என்ற ஆர்த்தியாலே, அவனை பெறுவதற்கு உண்டான உபாயம் யாது என்று சிந்தித்திருக்க, முன்பு துவாபர யுகத்திலே கண்ணனை பிரிந்த கோபிமார்களெல்லாம் காத்தியாயினி நோன்பை அனுஷ்டித்து கண்ணனை மணவாளனாக பெற வேண்டும் என்று விரும்பினார்களே, அதனை கேள்வியுற்ற இவள்தானும் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக கருதி கொண்டு பாவை நோன்பு அனுஷ்டிக்க புறப்படுகின்றாள். அந்த கிருஷ்ணானுபவத்திற்கு புறப்படுகின்றாள்.
அதனால் அந்த 29 பாட்டு வரை தன்னை ஒரு ஆய்ப்பெண்ணாகவே ஒரு கோபிகையாகவே கருதி கொண்டு அருளி செய்தாள். அன்று விபவாவதாரத்திலே நடந்த வைபவத்தை இன்று அர்ச்சாவதாரத்திலே நடத்தி காட்டினாள். திருவாய்ப்பாடியில் அந்த ஆய்ச்சிமார்களெல்லாம் அனுட்டித்த நோன்பானது கண்ணன் திருவதரித்தின காலத்திலே. அது திருவதரித்த காலம் அப்படின்றதுனால அது விபவாவதாரம், அந்த காலத்திலே நடத்தி காட்டப்பட்ட விஷயம். ஆனால் இப்பொழுது கண்ணன் அருகில் இல்லையே, இது கலியுகம், அவதாரம் முடிந்து விட்டது. அதனால கலியுகத்திலே அர்ச்சாவதாரத்திலே அன்று விபவாவதாரத்தில் அன்று ஆய்ப்பெண்கள் நடத்தி காட்டிய விஷயத்தை இங்கே அர்ச்சாவதாரத்திலே நடத்தி காட்டுகின்றாள். அர்ச்சாவதாரம்னா வடபெருங்கோயிலுடையான் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே எழுந்தருள் இருக்கின்றானே வெம்பெருமான், அவனை கண்ணனாக பாவித்துக் கொண்டு தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்துக் கொண்டு தன்னுடைய தோழிமார்களையெல்லாம் கோபிமார்களாக கருதி கொண்டு தன்னுடைய தோழிகளையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த பாவை நோன்பு அனுஷ்டித்து கண்ணனை பெற வேண்டும் என்று அர்ச்சாவதாரத்திலே எழுகின்றான். அதனால 29 பாட்டை வந்து ஒரு ஆய்ப்பெண்ணைப் போலவே ஒரு இடைப்பெண்ணைப் போலவே இடைப்பேச்சும் உடைநாற்றமும்னு அவருடைய செய்கை அனைத்தும் ஒரு இடைப்பெண்ணைப் போலவே இருந்தது என்று காண்பிக்கின்றார்கள். அந்த சமயத்தில் இடக்கை வழக்கை அறியாத இடைப்பெண்கள், அறி ஒன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என பிராபகத்தை அறுதியிட்டாளே, நல்ல உற்று நோக்கினா 29 பாட்டு வரை இவள் தன்னை இடைப்பெண்ணாக கருதி கொண்டிருந்தாள். எங்க பார்க்கலாம்னா, சிற்றஞ்சிறகாலே வந்து உன்னை செய்வித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதுன்னு, ஆய்ப்பெண்களாகிய எங்களுடைய கைங்கரியத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது, இந்த இடைச்சேரியிலே வந்து பிறந்து விட்டு பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கும் இந்த இடைக்குலத்தில் வந்து பிரிந்துவிட்டு எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்லுவது உனக்கு பொருத்தமல்ல. முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பிராபகத்தை 28 பாட்டான கரவைகள் பின் சென்று இந்த பாசுரத்திலே அருளி செய்தார். ஆக அவனுடைய உகப்புக்கு எது உறுப்பு என்னால் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை 29 பாட்டிலே அருளி செய்த பொழுது சிற்றஞ்சிறகாலே வந்து உன்னை செய்வித்து இடைப்பெண்களாகிய நாங்கள்லாம் பிராமிய முகூர்த்தத்திற்கும் முற்பட்டதான அந்த நடுதசி பொழுதிலே வந்து உன்னை சேவித்து உன்னிடத்தில் பிரார்த்திக்கப் போகின்ற விஷயம் கைங்கரியம் 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 என்று அருதியிட்டார். அப்படி பாவை நோன்பு அனுஷ்டித்து ஆய்ச்சிமார்களெல்லாம் கண்ணனிடத்திலிருந்து அந்த பேற்றை பெற்றார்கள். அதை அறிவிக்கின்ற தருணத்திலே அந்த இடைப்பெண்ணாகிற அந்த பாவனையை விட்டு தானான தன்மையாகிற ஆண்டாள் என்ற சொரூபத்தோடே வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயிழையார் சென்னு இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபொதுவை பைங்கமலர் தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை என்று அருளி செய்தாள். அப்ப சிற்றஞ்சிறகாலையில தன்னை ஒரு ஆய்ப்பெண்ணாக கருதி கொண்டாள் வந்து உன்னை சேவித்து என்ன. 30 பாட்டுல ஆண்டாளாக மாறி அந்த ஆய்ச்சிமார்கள் பெற்ற பெயரை திங்கள் திருமுகத்து செழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டார்கள், பறைனா கைங்கரியமாகிற பேற்றை பெற்றார்கள் என்று அறிவித்தாள். அதனால இவ கண்ணனை அடையல, இந்த கண்ணனை அடையாமல் இருக்கின்றோமே என்ற அந்த தாபமானது பெருகிற்று இவளுக்கு. எப்படியாவது கண்ணனை சேர வேண்டும் என்று துடிதுடித்தாள். அதன் விஷயமாகவே 143 வாழியே என்னபடிக்கு நாச்சியார் திருமொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளை செய்தாள். 143 பாசுரங்கள். கண்ணனை எப்ப சேரப்போறோம், கண்ணனை எப்ப சேரப்போறோம், கண்ணனை சேராம இருக்க முடியலையே, தரிக்க முடியலையே அப்படின்னு ஆண்டாள் தானும் அந்த விரக தாபத்திலே அப்படியே துன்பத்திலே ஆழ்பட்டிருந்தான்.
துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். இந்த நாச்சியார் திருமொழி பாசனம். துன்பக்கடல் புக்குனா அப்படி கடலை காட்டிலும் மிகப்பெரியதான துன்பத்திலே, துன்ப சாகரத்திலே தான் இருக்கின்ற நிலைமையை அறிவிக்கின்றாள். இதனால் துன்பம்னா எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு அங்கன்மால் ஞானப்பாசுரத்தில் அறிவித்தார்களே. சின்ன குழந்தைகள், 5 வயசு பெண்ணு ஆண்டாள், அவளுக்கு என்ன சாபம் இருக்க போகுது? அப்படின்னா எம்பெருமானை பிரிந்திருப்பதே சாபம். அப்படிப்பட்ட சாபத்தை போக்கியருள வேணும், என்னை உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் வழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் எழுந்து. என் ஆய்ப்பெண்ணின் பாவனையிலே அங்கே அருளை செய்தாளே. இப்படி எம்பெருமானை பிரிந்திருப்பதே துன்பம், சாபம். ஆகையாலேயே துன்பக்கடல் போக்கு வைகுந்தன் இந்த பரவாசுதேவன், அவனை அடியும் வழி தெரியாமல் தவிக்கின்றேன். துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்று அறிவிக்கின்றான். இப்படிப்பட்ட விரகதாபங்கள் கண்ணனை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமை. அந்த ஆற்றாமையை 143 பாசுரங்களாலே நாச்சியார் திருமொழியில் காட்டி அருளினாள். அப்படி இவளுக்கு கண்ணனிடத்தில் அவ்வளவு ஆர்த்திற்கு அவனை சேர வேண்டும் என்று பரிதவித்தாளே, அதே பரிதவிப்பு கண்ணனுக்கும் இருந்தது இவளை பெற வேண்டும் என்று. ஆனால் அப்படி கேட்ட உடனே அவளை பெற்று விட்டாள், அவளுக்கு அந்த பேற்றை கொடுத்து விட்டாள். அந்த ஆனந்தமானது அவளுக்கு நித்தியமாக செல்லாது. ஒரு உயர்ந்த விஷயத்தை ஒருவர் கேட்டு விட்டால் அதனை உடனே அவருக்கு கொடுத்து விட்டால் அதனுடைய மதிப்பு அவருக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் அதை ரொம்ப கொண்டாட மாட்டார். ஏதோ கொஞ்ச காலம் அனுபவிச்சுட்டு கீழே போட்டுவிடுவார் அல்லது புறந்தள்ளி விடுவார். அத்த மாதிரி ஆண்டாள் பிரார்த்திச்ச உடனேயே தன்னை அவளுக்கு கொடுத்து விட்டாள். ஒரு காலகட்டத்தில் தன்னை புறந்தள்ளி விட்டாள். ஆகையால் இவளுக்கு இருக்கின்ற இந்த பக்தியானது நன்கு முதிரட்டும், பக்தி பாரவசியமானது பெருக வேண்டும், இந்த பக்தியானது பரமபக்தியாக சித்திக்க வேண்டும். அது என்ன பரமபக்தி? பக்தி பாரவசியம்னா எம்பெருமானை பிரிந்தால் தரிக்க மாட்டாமை. ஒரு க்ஷணம் எம்பெருமானை பிரிந்தாலும் அதனால் பெறுகின்ற துன்பங்கள், அவனோடு சேர்ந்தால் அல்லது தரிக்க மாட்டாமை. அப்படிப்பட்ட தாபங்கள் எழவே, தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்ட மாசி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு திருவணிந்து அழகனு கலங்கரித்த நங்கதேவா, உய்யவும் ஆங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன், வியதோர் தழும் இச்சக்கரக்கை வேங்கடவர்க்கென்ன விதிக்கிற்றிய என்று மன்மதனின் காலிலே போய் விழுந்தாள் நாச்சியார் திருமொழி. முதல் பதிகத்திலே, முதல் பதிகம் முழுதும் அந்த மன்மதனை வணங்கி கண்ணனோடு என்னை கூட்டித் தர வேணும் என்று பிரார்த்திக்கின்ற பதிகமாக இருக்கின்றது. இன்னத்தால தேவதாந்திர பஜனம் செய்கின்றார். மன்மதன் காலில் போய் எதுக்கு விழணும்னா, பிரிந்தாரை சேர்த்து வைப்பவன் மன்மதன், ஆகையாலே அவன் காலிலே போய் விழுந்தாள். உம்பையும் நீயும் வரங்கேல்னு அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் இந்த பலராமனையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினதற்கு உறுப்பாக இங்கே உன்னையும் உம்பியையும் தொழுதேன்னு இந்த மன்மதனிடத்திலே தெரிவிக்கின்றான். உன்னையும் உன்னுடைய தம்பியையும் சேர்த்து வணங்குகின்றேன், என்னை கண்ணனோடு அந்த வேங்கடவனோடு சேர்த்து வைக்க வேண்டும், வெய்யதோர் தழும் இச்சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்ன விதிக்கிற்றியே என்று பிரார்த்தித்தார். இதனை அடியொற்றியே சுவாமி உய்யக்கொண்டார் வந்து திருப்பாவைத்தனியனை அருளி செய்கின்றார். சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய், நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி, யாரை நாடின? மன்மதனை நாடி. வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியேன் ஆண்டாள் அருளி செய்தாளே, நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம். அப்படிப்பட்ட வைராக்கியமானது நமக்கும் சித்திக்க வேண்டும், அல்லது ஆண்டாள் வந்து அந்த வேங்கடவனை சேர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்தாலே நமக்கு இருக்க வேண்டிய வைராக்கியமானது ஆண்டாளை அடைய வேண்டும் என்று சுவாமி உய்யக்கொண்டார் அருளை செய்தது காண.
அப்படிப்பட்ட தாபத்தோடே கண்ணனை சேர்ந்தால் அல்லது தரிக்க மாட்டாமையாகிற பக்தி பாரவசியத்தை அந்த பரமபக்தியான நிலையை ஆண்டாள் தானும் வேதி. 142 பாசுரங்கள் வரை கண்ணனை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமையை வெளியிட்டு ஒரு நாள் இனியும் இவளை நாம் சேர்த்து கொள்ளாவிட்டால் இவள் உயிரையே மாய்த்து கொண்டு விடுவாள் என்று கண்ணன் தானும் அந்த விருந்தாவனத்திலே இருக்கின்ற நிலைமையை ஆண்டாளுக்கு காட்டியருள. வருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பரமந்தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு செத்தன் கோதை சொல் மருந்தாம் என்ன தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள் விருந்தாளுடைய பிரானடிக்குள் பிரியாதென்னும் இருப்பாரே என பலஸ்ருதியை அருளை செய்து இருப்பாவையில எங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என பலனை அருளை செய்தாள். நாச்சியார் திருமொழியில அப்படிப்பட்ட பகவானை பிரியாதென்றும் இருப்பாரே எப்பொழுதும் பிரியாமல் சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று மங்களாசாசனம் செய்வதாகிற உயர்ந்த கைங்கரியமான வாட்சியை பெறுவார்கள். பருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பரமந்தன்னைன்னு இந்த கஜேந்திராழ்வானை ரட்சித்த பெருமையை சொல்லி கண்ணனின் அருளை நாடி நிற்க கண்ணன் வந்து இவளுக்கு முகம் காட்டி அருளுகின்றான். முகம் காட்டினது எத்தை கொண்டு என்னால் மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதவே போதுமினோ நேரிழையேன்னு இந்த பாகவதோத்தமர்களை துணை கொண்டு கண்ணனை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த சாஸ்திர நெறியை அனுஷ்டித்து காட்டினாளே. அதுவே எம்பெருமானை அடைவதற்கு உண்டான சிறந்த புருஷார்த்தம் உபாயம். இந்த சம்சாரமாகிற விஷத்திற்கு எது மருந்து என்னால் பாகவத சேஷத்துவத்தில் நிலை நின்று பகவானை அடைவது. அதையே மருந்து ஆமென்று தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். பகவத் சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷத்துவமே எல்லை நிலம் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த நிறையிலே நிலை நிற்பவர்கள் பெருந்தாளுடைய பிரான் அடிக்கீழ் என்றும் பிரியாதிருப்பாரேன்னு அந்த பகவானை எப்பொழுதும் சேர்ந்து அவனை அனுபவிக்கப் பெறுவர்கள் என்ன பலன் சொல்லி இந்த உயர்ந்ததான நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களை அருளி செய்தாள் ஆண்டாள். 143 உரைத்தாள் வாழி. இந்த பாசுரத்துல ஆண்டாள் காட்டுகின்ற உயர்ந்த வழியாது 33 அமரர்க்கு முன் சென்ன கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென்மலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என அமைந்துள்ள பாசுரம். அவதாரிகைன்னு பார்த்தோம்னா கீழ்பாட்டில் பிராட்டியை வேண்டியும் அவள் வந்து தங்களுக்கு உதவவில்லை. புருஷகாரம் செய்ய வேண்டியவள் புருஷகாரத்தை செய்யாமல் தன்னுடைய கருணையை காட்டாமல் அப்படி கண்ணனையும் எழுந்திருக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றாள். அதனால கோபப்பட்டு உன்னுடைய ஸ்வரூபம் இவ்வளவே உன்னுடைய தயை இவ்வளவே என்று அவரிடத்தில் எரிச்சல் பட்டு பேசினார்கள். அப்படி அவளிடத்தில் இவர்கள் கோபம் கொண்டு பேசியது கண்ணனுக்கு உகப்பில்லாமல் போனது. மலர்மார்பா வாய் திறவா என்ன தன்னை வேறே கடிந்து கொண்டார்கள் இவர்கள். அதனால அவன் எழுந்துக்கல. அப்ப நப்பெண்ணை பிராட்டி வந்து இவர்களுக்கு சமாதானம் உரைக்கின்றான். ஆய்ச்சிமார்களே, உங்களுடைய அவசரம் எனக்கு புரிகின்றது. கண்ணனோடு நீங்கள் சேர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கான தக்க சமயம் வரும் பொழுது அவனிடத்தில் உங்களை பற்றி பேசி உங்களுக்கு அவனுடைய அருளை பெற்றுத் தருகின்றேன், ஆறியிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றான். தக்க சமயம் வரட்டும் தான் நான் காத்துருக்கேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு இவ்வளவு வார்த்தைகள் பேசிவிட்டீர்களே. இதுல கண்ணனுக்கு உகப்பே இல்லை. ரொம்ப அதிக பிரசங்கமா இந்த ஆய்ச்சிமார்கள் பண்ணின விஷயம்.
தன்னையும் கடிந்து கொண்டார்கள். தன்னுடைய தேவியான நப்பின்னை பிராட்டியையும் கடித்து கொண்டார்கள். செய்யாதன செய்யோம்னு வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் கண்ணனை சேர்ந்தால் அல்லது நாங்கள் மையிட்டு எழுதோம், மலரிட்ட நாம் முடியும் என பிரதிஜை பண்ணினார்களே, அந்த விஷயம்லாம் எங்களுக்கு தான் போல் இருக்கு. கந்தம் கமழும் குடலி கடை தரவாயின்னு முந்துமதகலற்றன் பாசுரத்துல நல்ல பூக்களை எல்லாம் சூடி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நப்பெண்ணை பிராட்டியின் பெருமையை பேசினார்கள். குத்துவிளக்கேறிய பாசுரத்திலே கொத்தளர் பூங்குழல் நப்பெண்ணை என்ன, அவளுடைய பூந்தலிலே இருக்கின்ற பூக்கள் நல்ல மலர்களையெல்லாம் சூட்டிக்கொண்டு அழகாக அந்த கண்ணனோட சம்ஸ்லேஷத்திலே ஈடுபட்டிருக்கின்றாள். சம்ஸ்லேஷம்னா கண்ணனோட கூடியிருக்கின்ற வைபவங்கள். மலரிட்டு நாம் முடியோம்னு கண்ணனை பிரிந்து நாங்கள் மலர் சூடாமல் இருக்கின்றோம், நல்ல கொத்தளர் பூங்குழல் நப்பெண்ணை, என்னேவும் சுகம் என்னேவும் சுகம். அடுத்தது மையிட்டெழுதோம் என்ன, நாங்கள் அவனை சேர்ந்தால் அல்லது மையிட மாட்டோம் அப்படின்னா அவனே வந்து தங்களுக்கு பூக்களை அணிவிக்க வேண்டும், சூட்ட வேண்டும், அவனே வந்து தங்களுடைய கண்களிலே மையெழுத வேண்டும் என்று காத்து கிடக்கின்றோம். ஆனால் நீயோ மைத்தடங்கண்ணினாய் என்றபடி கண்ணு உன்னுடைய கண்ணழகை அப்படி காட்டி அவனை வசீகரித்து எங்களுக்கு அருள் செய்யவட்டாமல் தடுக்கின்றாய். இப்படிலாம் கடிந்து கொண்டார்கள். பிரணய ரோஷம், கண்ணனோடே தங்களை சேரவிடாமல் தடுப்பவள் இவளே என்று அவரிடத்தில் வெறுப்பு வார்த்தைகளை கொட்டினார்கள். அப்படியே அதனாலதான் கண்ணனுக்கும் சற்றே வருத்தம். ஆனா பிராட்டிக்கு அவ்வளவு கோபம் இல்லை, தக்க சமயம் வரட்டும், ஏன்னா இப்ப அவன் இருக்கிற கோபத்துல போய் குழந்தைங்களை ஏத்துக்கோங்கன்னு சொன்னா எங்கேயாவது புறந்தள்ளிட்டானான. அதனால ஆறி இருங்கோள், தக்க சமயம் வரும்போது உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கின்றேன் என்பதாலேயே பேசாமல் கிடந்தேன் என்று அவள் தெரிவித்ததாக இவர்கள் கொண்டு இந்த பாட்டிலே கண்ணபிரானுக்கும் நப்பெண்ணை பிராட்டிக்கும் மங்களாசாசனங்கள் செய்கின்றார்கள். கேள்பாட்டில் முதல் நாளடியால முன்னடிகளால கண்ணபிரானை கடிந்து கொண்டார்கள், பின்னடிகளால நப்பெண்ணை பிராட்டியை கடிந்தார்கள். இந்த பாட்டிலே முன்னடிகளாலே கண்ணனை புகழ்கின்றார்கள், பின்னடிகளாலே நப்பெண்ணை பிராட்டியை புகழ்கின்றார்கள். கண்ணபிரானை புகழ்கின்ற வைபவங்களாக அவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்ன கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். இந்த கண்ணபிரானை திருப்பள்ளி உணர்த்துகின்றார்கள். அவனுடைய பெருமையை எல்லாம் சொல்லி பெருமையெல்லாம் சொல்றாளேன்னா இங்கேயும் கோபந்தான் உள்ளர்த்தமா. தனசுவாமி கோபம் அப்படின்னா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்ன கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். முப்பத்து மூவர்னா யாரு, முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு பார்க்கின்றோமே, இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு தலைவர்களாக இருக்கின்ற முப்பத்தி மூன்று பேர். இந்த முப்பத்தி மூன்று பேரை சொன்னது முப்பத்து முக்கோடி தேவர்களை சொன்னதற்கு அடையாளம், அதாவது உபலக்ஷணம் என்று தெளிய வேண்டும். அது யார் இந்த முப்பத்து மூன்று தலைவர்கள்னா, அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவதைகள் இருவர். அஷ்டவசுக்கள்னா எட்டு பேர், எட்டு வசுக்கள். ஏகாதச ருத்ரர்னா பதினோரு ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள்னா பன்னிரண்டு ஆதித்யர்கள், அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேர். கூட்டினா எட்டும் பதினொன்னு பத்தொன்பதும் பன்னிரெண்டும் முப்பத்தி ஒன்றும் இரண்டும் முப்பத்தி மூன்று வந்துருத்தா. எண்மர் பதினொருவர் ஈரறுவர் ஓரிருவர் வண்ண மலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோவாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்னுன்னு பொய்கையாழ்வார் பாசனம் முதல் திருவந்தாதியில. முப்பத்து மூன்று தேவர்கள் அவர்கள்லாம் வந்து எப்பொழுதும் திருமாலை சென்று வணங்கி கொண்டிருக்கின்றார்களாம், தங்களுக்கு சில விஷயங்கள் வேண்டும் என்று எம்பெருமானை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவர்கள்லாம் ஐஸ்வர்யார்த்திகள் என்ற வகையைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஐஸ்வர்யார்த்திகள்னா தாங்கள் இழந்த செல்வத்தை
இழந்த ஐஸ்வர்யத்தை எம்பெருமானிடத்திலிருந்து வேண்டிப் பெற வேண்டும், அவன் மீட்டுத் தர வேண்டும் என்று வேண்டி நிற்பவர்கள். இது ஒரு வகை ஐஸ்வர்யார்த்திகள். ஐஸ்வர்யார்த்திகள் இரண்டாவது வகை, இல்லாத ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும், இதுவரைக்கும் எங்கள்கிட்ட ஐஸ்வர்யமே இல்லை, இனியாவது எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் என்று தாழ்ந்த பலன்கள். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானை விட்டு அகன்று விடுவார்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தாச்சுன்னா எம்பெருமானிடத்தில் சரண் புகுவார்கள். இந்த ஆபத்தை எம்பெருமான் நீக்கியவுடன் அவனை விட்டு அகன்று விடுவார்கள். எழுவார் என்ன பொய்யாழ்வார் தெரிவிக்கின்றார் முதல் திருவந்தாதல. எழுவார்னா தாங்கள் வேண்டிய பலனை எம்பெருமானிடத்திலிருந்து பெற்ற பின் அவனை விட்டு அகன்றுவிடும் ஐஸ்வர்யார்த்திகள். இருநால்வர் ஈரைந்தன் மேலொருவர் எட்டோடொரு நால்வர் ஓர் இருவரல்லால்னு பெரிய திருவந்தாதல் இந்த 33 பேரை பற்றி சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கின்றார். 33 பேர் இருநால்வர், இருநால்வர்னா 8 பேர் பெருக்கணும், 2 4 8. ஈரைந்தின் மேலொருவர்னா 2 5 10, மேல ஒருவர்னா 10 1 11. ஆக அஷ்டவசுக்கள் 11, ஏகாதச ருத்ரர்கள். 8 1 4 வர்னா 8 4 12 12 துவாதசாதித்யர்கள். ஓரிருவர்னு அஸ்வினி தேவதைகள் 2 பேர். ஆக பொய்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் இந்த 33 தேவர்கள், இவர்களை பற்றி பேசுகின்றார்களே. ஆண்டாலும் இங்கே 33 அமரர் என்ன அந்த 33 தேவர்கள், அந்த 33 கோடி தேவர்களுக்கு தலைவர்களாக இருக்கின்ற 33 பேரை பற்றி இங்கே உரைக்கின்றாள். எம்பெருமான் கண்ணனத்துயில் எழுப்பு வந்தவா என்னத்தினால அவளை பற்றி இப்ப பேசணும். இவர்களோ பகவத் பிரீத்தி காமர்கள், பரமை காந்திகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சாதுக்கள். இப்படி இருக்கச்ச இந்த ஐஸ்வர்யத்தியர்களை பற்றி என்னத்தினால இங்க பிரபாவம். அவர்களுடைய ஆபத்தையெல்லாம் போக்கி அருளினவன் கண்ணன் என்று அவனுடைய புகழை பேச வருகின்றார்கள் இங்கே. இதனால இப்படி பேசும் பொழுது அவர்களுக்கு தான் நீ உதவி செய்வ போல்ற, எங்களுக்கு ஒன்றும் உன்னுடைய உதவி இருக்கிற மாதிரி தெரியலையே. குத்தல் பேச்சு எங்க குத்தரான்றதை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து விசாரணை கூண்டல கண்ணபிரான் நிறுத்தப்பட்டிருக்கின்றான். இந்த ஆட்சிமார்கள் தான் இப்போ வந்து இந்த கண்ணனிடத்தில் கேள்வி கணைகளை தொடுக்கப் போகின்றார்கள். என்ன கேள்வி கணைகள் பார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம்னா நடுக்கம்னு ஒரு விதமான அர்த்தம், அல்லது கம்பம், கம்பம்னா வரின்னு அர்த்தம். இந்த தேவர்கள் வந்து அசுரர்களுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம், அந்த வரிப்பணத்தை அவர்கள் செலுத்தாதபடிக்கு அவர்களை காத்தருளினவனே. இங்க பார்க்கலாம்னா இந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து அசுரன், அசுரகுலத்தைச் சேர்ந்தவன். அவன் வந்து தேவேந்திரனிடத்தில் இருந்த செல்வங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு போனானே. இப்படி அபகரித்து கொண்டு போய் தேவேந்திரனையும் இந்த தேவர்களையும் தனக்கு வசமாக்கி அடிமைப்படுத்தி வைத்து தங்களுக்கு கப்பம் செலுத்த வேணும் என்று ஆணையிட்டிருந்தானே. அப்படிப்பட்ட நடுக்கத்தை போக்கியருளினவன், அவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்று வாமனாக தோன்றி திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்து மகாபலி சக்கரவர்த்தியிடத்திலிருந்து அந்த சொத்துக்களையெல்லாம் மீட்டு தேவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தாங்கள் இழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெறும்படி செய்தான், தாங்கள் இழந்த பலத்தை மீண்டும் பெறும்படி செய்தான். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், கலியேனா மிடுக்கே, கலியன்னு திருமங்க ஆழ்வார்க்க பெரு, என்ன கலியன்னா மிடுக்கன், மிக பலம் உள்ளவன். எம்பெருமானோட காலில் இருக்கிற மோதிரத்தை கழட்ட முடியாம தன்னுடைய பல்லால கடிச்சு எடுத்தார். பெருமானுக்கே ஆச்சரியம், மிடுக்கனோ நீர், கலியனோ நீர் என்ன கேட்டான், இவ்வளவு பலமா அப்படின்னு. அதான் இங்க வந்து தேவர்களுடைய நடுக்கத்தை தீர்க்கின்ற பலத்தை உடையவனே. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, அவர்களுடைய நடுக்கத்தை போக்கின்ற பலத்தை வலிமையை உடையவனே திருப்பள்ளி உணர வேண்டும். அப்படின்னா ஆயிடுத்தா இன்னும் விசாரணை, இன்னும் சொன்னேரு கண்ணனு குண்டலை நிறுத்திட்டா இவ கேள்வி கேட்க போறான்னு சொன்னேரு, இதோ பார்க்கலாம் என்ன விசாரணைனா.
நீ வந்து ரட்சிக்கணும்னா உனக்கு நீயே சில நிபந்தனைகளை போட்டு வைத்து கொண்டிருக்கின்றாய் போலும். அது என்ன நிபந்தனைகள்னா, முதல்ல உன்னாலே ரட்சிக்கப்படுபவர்கள் ஆண் புலிகளாக இருக்க வேண்டும், ஆண்களாக இருக்க வேண்டும், மிக்க மிடுக்கராயிருக்க வேண்டும், மிகுந்த பலத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஸ்வப்பிரயோஜனப்பரராயும் இருக்க வேண்டும், தங்களுக்கென்று ஒரு நன்மையை கருதியே உன்னிடத்திலே சரண் புகுபவராக இருக்க வேண்டும், அப்படி உன்னிடத்திலிருந்து பலன் பெற்றவன் உன்னை அகன்று விடுபவர்களாக இருக்க வேண்டும், உபாயாந்தர உபேயாந்தரங்களில் நசையுடையராயும், தாங்கள் ஒன்றை பெறுவதற்காக சில சாதனங்களை அனுஷ்டிப்பவர்களாக இருக்க வேண்டும் போலும், தங்கள் காரியம் தலைக்கட்டினவாறே உன்னையே எதிரிடுபவர்களாயும் இருக்க வேண்டும். இங்க பார்க்கலாம்னா, தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு உலகங்களை அடைந்தான், தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு திருப்பார்கடலை கடைந்தான், கடைந்து அதிலிருந்து வெளிப்பட்ட அமுதத்தை தேவர்கள் மட்டுமே பருகும்படி செய்து அசுரர்களை மயக்கினான். அப்படி தங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்காரே பெருமாள், அவரையே எதிரிட்டு கொண்டான் தேவேந்திரன். தனக்கு கிடைக்க வேண்டிய பூசையானது மலைக்கு கொடுக்கப்பட்டது, மலைக்கு கொடுப்பதாக திட்டமிடப்பட்டுள்ளது, இதற்கு காரணம் கண்ணனே என்றறிந்து கண்ணனையே எதிர்க்க துணிந்தானே இந்த தேவேந்திரன். ஒரு கற்பக விரக்ஷம், அதனை சத்யபாமை ஆசைப்பட்டாள், உடனே எடுத்து தருகின்றேன் என தேவேந்திரன் இருக்கின்ற இடத்திலிருந்து அதை எடுக்க போக தேவேந்திரன் தானும் கண்ணனிடத்திலே போரிட்டானே. இப்படி தனக்கு உதவி செய்தவன் கண்ணன் என்றும் பாராமல் கண்ணனையே எதிர்க்க துணிந்தானே தேவேந்திரன். அப்படி உன்னையே எதிரிடுபவர்களாயும் இருக்க வேண்டும். பேணலமில்லா அரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீள்நகர் நீளரி வைத்தருளாய் என்று நின்னை விண்ணோர் தானிலந்தோய்ந்து தொழுவர் வைகள் மாலையும் காலையுமேனு பாசுரம். உன்னை எழுப்பி எதிரிகளின் அம்புக்கு இலக்காக்குமவர்களாயும் கொன்றாலும் சாகாதவர்களாயும், அமரர்னு சொல்றாளே, அமரர்னா என்ன, கொன்றாலும் சாகாதவர்கள், உன் வடிவழகின் அனுபவத்தையே போக்கியமாக கொள்ளாமல், உன்னுடைய குணங்கள் என்ன, உன்னுடைய வடிவழகென்ன, இவற்றையெல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் என்று இருக்காமல், அமிர்தத்தை போக்கியமாக உகக்கும் அவர்களாம், வெறும் உப்புச்சார் அந்த திருப்பார்கடலிருந்து தோன்றிய அமுதம், அது கிடைப்பதற்காக உன்னிடத்திலே பணிந்து அதனை பருக பலம் பெற்றவுடனேயே உன்னை விற்று அகன்று விடுபவர்களாயும், நோவுப்பட்டால் ஆற்ற வல்லவர்களாயும் உள்ள தேவர்கட்கோ, அவர்களுக்கு ஒரு ஆபத்துனா அதை ஆற்றுவதற்கு நீ இருக்கின்றாய், நீ அவர்களுக்குத்தான் உதவி செய்வாய் போலும். அப்படிப்பட்ட தேவர்கட்கோ நீ உதவி புரிய வேண்டுவது. அப்படின்னா தங்களுக்கு அவன் உதவ மாட்டான், உதவாமல் இருக்கின்றான் என்ற கோபத்தை இப்படி வெளிக்காட்டுகின்றார்கள் இவர்கள். அங்கு ஆண் புலிகளாக இருக்கும் தேவர்களுக்கே நீ உதவி செய்வா என்று சொல்லி, வலிமையற்ற பெண் பிள்ளைகளாயும் அதுவும் வயதில் சிறுவர்களாக இருக்கின்றோமே, அதற்கு மேற்பட்டு உன்னிடத்திலிருந்து பலத்தை பெற்றபின் நன்மையை பெற்றபின் உன்னை விட்டு அகன்று விடுகின்றார்களோ, அவர்களைப் போல் இல்லாமல் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று உன்னிடத்திலே கைங்கரியத்தையே உருஷார்த்தமாக உடையோமாயும், மட்டனம் காமங்கள் மாற்று என்ன அந்த கைங்கரியத்தினால ஏற்படுகின்ற ஆனந்தமானது உனக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற எங்களை விட்டு, அப்படி உன்னிடத்திலிருந்து பலனை பெறுவதற்கு எந்த விதமான உபாயத்தையும் அனுஷ்டிக்காமல் உன்னையே உபாயமாக பற்றுகின்றோமே, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றுவோமேயாவும் என்று உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற சம்பந்தத்தை அறுதியிட்டோமே, இது அனாதி, உந்தன்னோடுறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ற கால தத்துவம் உள்ளதத்தனையும் உனக்கு அணுக்கராயும், அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கழல் போற்றி குணம் போற்றி கையில் வேல் போற்றி என்று இப்படி மங்களாசாசனம் பண்ணுகையே ஸ்வரூபமாக உடையோராயும், கண்ணனை சேர்ந்த கைங்கரியம் பண்ணனா அவனுக்கு மங்களாசாசனங்கள் பண்றதான உயர்ந்த கைங்கரியம், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று உன்னுடைய திருக்கண் கடாட்சம் ஒன்றையே ஆசைப்பட்டிருப்போமாயும், உன்னை ஒரு நொடிப்பொழுது பிரியில் நீர் நீத்த மீன் போல துடித்து
ஒரு நீலிருந்து மீனை எடுத்து வெளியே போட்டால் அது எப்படி பரிதவிக்குமோ அதே போன்று உன்னை பிறந்து நாங்கள் பரிதவிக்கின்றோமே. அப்படி பரிதவித்து துடித்து முடிய கடவோமாயும் இனியும் உன்னை பிரிந்தால் நாங்கள் எங்கள் மாய்த்துக் கொள்வதன்றி வேறு வழியில்லை என்று இருப்பவர்களாயும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் என்றிருப்பவர்களுமான எங்களையும் காத்தருள்வதன்றோ உனக்கு பெருமை என்று வினயன் தோற்ற கூறுதல். இதான் வந்து முப்பத்தொன்பவர் அமரருக்கு முன் சென்றுன்னு நீ அவர்களுக்கு தான் உதவி பண்ணுவ போல் இருக்கு, எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்ட போல் இருக்குன்னு விசாரணை கூண்டலே கேள்வி கணைகள் தொடுக்கப்படுகின்றன. இப்படி அளவற்ற ஆண் புலிகளை காத்து 30 முக்கோடி தேவர்கள் 10 மூவர் அமரருக்கு முன் சென்று ஆண் புலிகளை காத்து நீ படைத்த புகழ் அத்தனையும் இன்று எம்மை நோக்காத மாத்திரத்தினால் இழக்கப்பட்டது என்று உறுதி கொள்வாயாக. அவர்களெல்லாம் காத்து ரட்சித்து பெற்ற புகழ் அத்தனையும் போச்சுப்பா அவனுக்கு, ஏன் என்னத்தினால அது எப்படி போகும் அப்படின்னு கண்ணன் கேட்கின்றான். எங்களை ரட்சிக்கலையே, எப்போ எங்களை ரட்சிக்காம விட்டையோ, உன்னுடைய புகழ் ஒன்றும் அவ்வளோ பிரதிபலிக்காது, அவ்வளோ பிரகாசிக்காது, நீ முடிந்து விட்டாய் என்று அவனிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். இதெல்லாம் பார்த்து அவன் சளைச்சிடுவானா? இவர்களுக்கு இன்னும் பக்தி வளரணும் வளரணும் தான் அவன் காத்துருக்கான். இப்படிப்பட்ட பிழைகளை தான் பொறுத்துருள வேணும் என்ன உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதுன்னு தாங்கள் பட்ட அவசாரங்களுக்கெல்லாம் க்ஷமை கேட்டார்கள் கரவைகள் பாசுரத்தில். 33 அமரர்க்கு முன் சென்று, இந்த முன் என்கிற விஷயமானது காலமுன் இடமுன் என்று இருவகை பொருள்களாக காட்டப்படுகின்றன. அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும் காலத்திற்கு முன்னே சென்று அவர்களை ரட்சித்தது. அடுத்தது போர்ல அவர்களுக்கு முன்னே அர்ஜுனனுக்கு முன்னே தேரோட்டியாக நின்று அத்தனை அம்புகளையும் தன் மீது படும்படி செய்தானே. ஆக முன் என்பது இடமன் காலமன், காலத்தாலே அவர்களுக்கு முன்னே சென்று அவர்களுக்கு உதவி செய்தமை, இடத்தாலே அவர்களுக்கு முன்னே நின்று அவர்களை ரட்சித்தமை. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, கப்பம்னா நடுக்கம், அப்படியே பயந்துண்டு இருக்காளே, அப்படிப்பட்ட பயத்தை போக்கி அருளின உயர்ந்த பலத்தை உடையவனே கலியே துயிலழாய். தேவர்கள் அசுரர் ராட்சசரால் குடியிருப்பையும் இழந்து புகலிடமற்றும் பட்ட நடுக்கத்தை தவிர்த்தமை கூறப்பட்டது. அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் எங்க போய் ஒளிஞ்சுப்போம் எங்க போய் ஒளிஞ்சுப்போன்னு அப்படி இடம் தெரியாமல் தவித்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நடுக்கத்தை எல்லாம் தீர்த்து வைத்த பலமுடைய பராக்கிரமத்தை உடைய திறமைசாலையை நீ திருப்பள்ளி உணர வேணும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். கப்பம் தவிர்க்கும் கலியே என்று இந்த கலி என்கிற விஷயமானது வலிமை, இந்த வலிமையே இங்கே தெரிவிக்கின்றார்கள். இப்படி கலி என்று மிகுதியாய் சகல தேவதைகளையும் ரட்சிக்கையாலே சர்வாதிகனானவனே என்றுமா என்றபடிக்கு 6000 படி வியாக்கியான ஸ்ரீ சுக்தி சுவாமி அழகமிழ்வாழ் பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர் அருள் செய்து, அதாவது கலியே துயிலழாயின்னு தெரிவிக்கின்றார்கள். எல்லாரையும் ரட்சிக்கின்ற வல்லமை படைத்தவன் சர்வேஸ்வரன் ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர்கள் அல்லர்னு சுவாமி பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருவாக்கு. ஆகிய கலியே துயிலழா என்ன எல்லோரையும் ரட்சிக்க வல்லவன், உற்றபோதே நன்னினீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர்னு தொண்டடிப்படி ஆழ்வார் பாசனம். அது என்ன உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர்னா, ஆபத்து காலங்களிலே நம்மை காக்க வல்ல சர்வ வல்லமை படைத்தவன் எம்பெருமான் ஒருவனே என்பதை நீங்கள் அறியமாட்டீர் என்று தொண்டடிப்படி ஆழ்வார். பரோபதேசம், பரோபதேசம்னா உலகத்தாருக்கு செய்கின்ற உபதேசம். பகவான்னா ஒருத்தன் தான், எல்லாருடைய துன்பங்களை அழிக்க வல்லவன் அவன் ஒருத்தனே, எல்லோருடைய ஆபத்தையும் அழிக்க வல்லவன் அவன் ஒருத்தவனே. எங்க பார்க்கலான்னா சிவன் பட்ட சாபம், பிரம்மாவிடத்திலிருந்து சிவன் பட்ட சாபம், அதனை போக்கி அருளினான். ராவணனுக்கும் இரணியனுக்கும் வரத்தை கொடுத்துட்டு பிரம்மதேவன் பட்டப்பாடு, அதனை போக்கி அருளினான். மகாபலி சக்கரவர்த்தியினிடத்திலும் அசுரர்களிடத்திலும் தேவேந்திரனும் தேவர்களும் பட்டப்பாடு, அவற்றை போக்கி அருளினான். பிரம்மா சிவன் தேவேந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் கூட ஆபத்து காலங்களிலே அப்படி நலிந்து நிற்க நசிந்து நிற்க அவர்கள் உன்னை சரண் பற்றிய பொழுது அவர்களுடைய ஆபத்தை எல்லாம் போக்கினவன் நீ ஒருவனே, இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒருவனே பரதேவதை, அவனே சரண் புகத்தக்கவன்.
அவனே ஆசிரணீயன். உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். அற்றமேல் ஒன்னறியீர், அவனல்லால் தெய்வமில்லை. அற்றமேல் ஒன்னறியர்னா திவேசாஸ்திரநெறி. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்யபுதமுச்சதே. வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசபாத்பரம். கேசவனுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை, சாஸ்திரங்களுக்கு மேற்பட்ட பிரமாணம் இல்லை. அது சத்தியம் 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 என்று முக்காலம் வருதிடுகின்றார் வேதவியாசர். ஆக அற்றமேல் ஒன்னறியன்னு இந்த சாஸ்திரத்திற்கு மேற்பட்ட ஒரு பிரமாணம் இல்லை, ஒரு நிரூபகம் இல்லை. அவனல்லால் தெய்வம் இல்லை, கண்ணனே தெய்வம். இப்படிப்பட்ட கண்ணன் பற்றுவதற்கு எளியவனானா கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமினேறேன்னு இந்த கன்றுகளை எல்லாம் மேய்க்கின்ற இடைச்சேரியிலே வந்து தன்னுடைய சௌலபியத்தை எளிமையான குணத்தை காட்டி அருளினானே அவனுடைய திருவடியை பற்றுங்கோள் என்று பரோபதேசம் செய்கின்றார் சுவாமி தொண்டடிப்படியாழ்வு. அப்படிப்பட்ட பராக்கிரமம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்ற கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று திருப்பள்ளி உணர்த்துகின்றார். இதற்கு மேற்பட்டு எம்பெருமானுடைய குணம், முதல்ல வீரத்தை சொன்னார்கள், எல்லோருடைய ஆபத்தையும் போக்குபவன் என்று உரைத்தார்கள். இந்த இடத்துல குணம், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இந்த இடத்துல செப்பமுடையாய்னு தெரிவிக்கின்றாள். இந்த செப்பமுடையானா ஆர்ச்சவ குணம், எம்பெருமானுக்கு இருக்கின்ற குணங்களிலே ஒன்று ஆர்ஜவ குணம், செவ்வை மாறாத குணம். செவ்விக்கேட்டையும் செவ்வையாக கொள்ளுகின்ற குணம். அது என்ன செவ்வைக்கேடுனா குற்றங்களை குணமாக கொள்ளுதல்னு பார்க்கின்றமே. நமக்கெல்லாம் முக்கரணங்கள் இருக்கு, மனம் வாக்கு செயல் ஏதாவது ஒன்னத்திலேயாவது பகவானப்பட்டனும், மனத்தால பட்டனும், வாக்கால பட்டனும், அல்லது செயலால பட்டனம், எதையுமே செய்யாமல் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டிருக்கின்ற விஷயத்தையெல்லாம் கணிசியாமல் அந்த குற்றங்களையே இந்த செவ்வைக்கேட்டையே தன்னிடத்தில் ஈடுபடாமல் இருக்கின்ற இந்த முக்கரணங்களையுடைய சம்சாரிகள் அவருடைய செவ்வைக்கேட்டையே கரணங்களெல்லாம் தனக்கு ஆட்படுத்தாம இந்திரியங்களின் வசப்பட்டு விஷயாந்தரங்களில் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்டவர்களை செவ்விக்கேட்டையே செவ்வையாக கொண்டு செவ்வையாக கொள்கின்ற குணமானது நேர்மை குணம் என்று காட்டப்படுகின்றது. இந்த நேர்மை குணமே ஆர்ஜவ குணம், செப்பமுடையாய் செப்பம் என்று வழங்கப்படுகின்றது. செப்பமுடையாய் திரளுடையாய் நல்ல பலத்தை உடையவனே, இப்படி ஆர்ஜவ குணமாகிற நேர்மையான குணத்தை உடையவன். தூயோமாய் வந்தனாம் தூமலர் தோவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன முக்கரணங்களாலே எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டிய சாஸ்திரத்தை மாயனை மன்னு வடமுந்துரை பாசுரத்திலே அருளி செய்தாலே முக்கரணங்களாலும் எம்பெருமானை அனுபவிக்காமல் விஷயாந்தரங்களிலே செலுத்திக் கொண்டிருக்க அதனையும் கணிசியாமல் அதனை முக்கியமாக கொள்ளாமல் இவன் என்னை அடைய வேண்டியவன், இவனுக்கு நாம் அருள் செய்வோம் என்ற நேர்மை குணத்தோடே இருக்கின்றவனே செப்பமுடையாய். திரளுடையாயின நல்ல திறமையை, அத நல்ல திறமை, அதற்கு மேற்பட்டு நல்ல வலிமை, அப்படிப்பட்டவனே திரளுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார்னா எதிரிகள், எதிரிகளுக்கு நடுக்கத்தை கொடுப்பவன். வெப்பம்னா ஜுரத்தை விளைவிப்பவன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். விமலானா அடியவர்களிடத்தில் அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஆர்த்தி, அப்படிப்பட்ட ஆர்த்தியினாலே அந்த அடியவர்களுடைய விரோதிகளுக்கு ஜுவரத்தை விளைவிப்பவன். படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமம் பல்லாண்டேன்னு இந்த சங்கநாதத்தின் துவனியானது பாண்டவர்களுக்கு வெற்றியை நிச்சயித்தது, கௌரவர்களுக்கு தோல்வியை நிச்சயித்தது. ஆக செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும்னு பாண்டவர்கள் தன்னுடைய அடியவர்கள் அவர்களுடைய எதிரிகளான கௌரவர்கள் அவர்களுக்கு ஜுவரத்தை விளைவித்த சங்கநாதம் அப்பாஞ்ச சன்னியமம் படைபோர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழா என்ன கண்ணபிரானை துறையில் திருப்பள்ளி உணர்த்தினார்கள். என்ன சொன்னா என்ன, அவன் எழுந்துக்கல. சரி, அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணியாச்சு, ஏதோ கூண்டல் நிறுத்தினா அதெல்லாம் இருக்கட்டும். புகழ்ந்திருக்காளே, வெப்பமுடையாய் நல்ல நேர்மை குணம் உள்ளவனே, திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்லாம் பேசியிருக்காளே. கொஞ்சம் மகிழ்ந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கான். என் அப்பின் நைப்பராட்டையும் வா புகழட்டும், அப்புறம் பார்க்கலாம். அம்மா உண்டே புகழ்ந்துட்டா போருமா, அவளும் பாவம், இவர்களாலே உள்ளத்திலே வருத்தத்தோடே கிடக்கின்றாளே. அவளுக்கும் நான்கு வார்த்தைகள் இவர்கள் நல்லனவாக பேசட்டும் என்று காத்து கிடக்கின்றான், பேசாமல் இருக்கின்றான், உறங்குவான் போலே யோகனுத்திரை செய்கின்றான்.
உடனே நப்பெண்ணாய் பிராட்டிக்கு மங்களாசாசனங்கள் செய்யத் தொடங்குகின்றார்கள். செப்பெண்ண மென்மலை செப்பாய் சிறுமருங்குல் நப்பெண்ணை நங்காய் திருவேதுயிலழாய். செப்பெண்ண மொல்மலைனா நல்ல செப்பு போன்று இருக்கின்ற முளைத்தடங்கள். நப்பெண்ணை கொங்கமேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பான பேசினார்களே, அப்படி முளையனுடைய வன்மையானது இங்கே சிறப்பாக பேசப்படுகின்றது. மென்முளை என்று தெரிவிக்கின்றார்களே, மென்மையை சிறப்பாக சொல்லுகின்ற இதற்கு கருத்து என்ன என்றால், இவை ஒரு கணப்பொழுதும் விரகத்தை சகிக்க மாட்டாதவை செப்பென்ன மென்முளை. இந்த எம்பெருமான பிரிஞ்சிட்டா இந்த முளைகளுக்கு அந்த விரகமானது பொங்கிவிடும். என் பொங்கை கிளர்ந்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும்னு நாச்சியார் திருமொழியில தன்னுடைய பொங்கைகள் குதூகலித்து ஆவியை எம்பெருமானோட சேரப்பெறல, இந்த விரகதாபத்தால ஆவியை ஆகுலம் செய்யும்னு தன்னுடைய ஆத்மாவை அப்படி சிதைக்கின்றதான் ஆண்டாளுடைய வார்த்தை தான் நாச்சியார் திருமொழியில் 140 முன்னுரைத்தாள். செப்பன்ன மென்மலைன்னு எம்பெருமானோடைய சேர்ந்தால் அது குளிர்ச்சியாக இருக்கின்றது, பிரிந்தால் அது அப்படி தாபத்தோட இருக்கின்றது. மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோன்னு இந்த எம்பெருமானோட சேர்ந்து படுத்திருந்தா அது மென்மலர் பள்ளி, நல்ல பஞ்சசயனம். பிரிந்தால் வெம்பள்ளி, வெம்மை அதாவது வெப்பத்தை விளைவிக்கின்ற பஞ்சசயனம். செப்பன்ன மென்மலைன்னு நல்ல செப்பம் போன்று இருக்கின்ற இந்த கூரியதாக இருக்கின்ற திருமலை தடங்கள் நிகழாதுங்கத்தன கிரிதடி என்று பேசப்பட்டதே. செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்குள் சிவந்த வாய் நுண்ணிய இடை என்ன அவளுடைய வடிவழகை பேசுகின்றார்கள். அப்படி வடிவழகை பேசி செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய், எங்களுக்கெல்லாம் தலைவியானவளே, எங்களை கண்ணனோடே கூட்டி வைக்கின்ற பலத்தை உடையவளே திருவே. இதுதான் கிருஷ்ணாவதாரத்தில் நப்பெண்ணை பிராட்டிக்கு இருக்கின்ற பிராதான்யம். பெரிய பிராட்டியார்தான் வந்து திருவே, திருமகள் என்பதால் பெரிய பிராட்டியாருக்கு தான் திரு என்ற அடைச்சொல்லானது பொருந்தும். ஆனால் இங்க நப்பெண்ணை பிராட்டி நீலாதேவி அம்சம் ஆயிற்றே, ஆய்மகளாயிற்றே, அவளை திருவே என்று அழைக்கின்றார்கள் என்னால். பிராட்டியின் திருநாமத்தை நீ வகிப்பதற்கு இணங்க அவளுடைய குணங்களும் உனக்கு வர வேண்டும் என்றோ. உன்னை திருவேன்னு அழைக்கிறோன்னா பெரிய பிராட்டியாருடைய அந்தஸ்தை உனக்கு கொடுத்திருக்கின்றோம். பெரிய பிராட்டியார் எப்படிப்பட்டவள், சேதனையும் பெருமானோடு சேர்த்து வைக்கின்ற புருஷகார போதையாயிற்று. அவளுடைய அம்சமாக இருந்தும் நீ இப்படி புருஷகாரம் பண்ணாமல் இருக்கின்றாய், இருந்தாலும் எங்களை நீ சேர்த்து வைக்க வேண்டும், எங்களை சேர்த்து வைக்க வேண்டியவள் நீயே என்று அவளிடத்திலே சரண் புகுகின்றார்கள். செப்பென்ன மென்மலை செப்பாய் சிறுமருங்குள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய். பெரிய பிராட்டியின் அம்சமான சீதாதேவி திரேதாயுகத்திலே ராமபிரானுடைய மனவாட்டி. அவப்பட்ட துன்பம் எப்படிப்பட்டதுன்னா, அடியார்களுக்காக 10 மாதம் பிரிந்து ஊனும் உறக்குமும் மற்ற சிறையில் அகப்பட்டு பட்ட பாடுகள். அப்படிப்பட்ட பாடெல்லாம் உனக்கு வேண்டாமா, நீ போய் சிறையிலெல்லாம் ஒன்றும் வாசம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு. தன்னை துன்பப்படுத்திய அரக்கிகளுக்கு கூட கருணை செய்தவள் பிராட்டி, சிறையிலிருந்தவள் ஏற்றம் என்று அவளுடைய பெருமையானது பேசப்படுகின்றது. நீ அவ்வளவெல்லாம் வருத்தப்பட வேண்டாம், எங்களுக்காக இப்பொழுது துயில் எழுந்தால் போதும், திருப்பள்ளி உணர்ந்தால் போதும், எழுந்து வந்தால் போதும் என்று தெரிவிக்கின்றார்கள். இப்படி துயிலழாயின் இவர்கள் சொன்னவுடனேயே நப்பெண்ணை பிராட்டி கண் விழிக்கின்றாள். கண் விழித்து சில வார்த்தைகள் உரைக்கின்றாள். ஆய்ச்சிகள், நான் உறங்குகின்றேன் அல்லேன், நான் தூங்குறேன் நினச்சின்றிருக்கேங்களா, நான் தூங்கலையே, சரியா போச்சு, அப்படின்னா இத்தனை நாள் என்னமா பண்ணிருந்த, சாவித்வாரத்து வழியா பார்த்தமே, ஏதோ எழுந்தவனை தடுத்து யாருக்கிட்ட இந்த பொய்யெல்லாம், பொய்யொரு நாள் பட்டதே அமையும் பொழுவம் பேசாதே போகு நம்பின்னு கண்ணனை திருப்பி அனுப்பினாரே குலசேகராழ்வார் தன்னையும் ஒரு கோபியாக கருது கொண்டு. எங்கிட்ட இந்த பொய்யெல்லாம் வேணாம், எங்கேயோ போய் எவளோடைய ஊர் சுத்திட்டு வந்து இப்ப எங்கிட்ட வந்து குழையறையா, பொய்யொரு நாள் பட்டதே அமையும் இந்த பொய்யெல்லாம் எவ்வளோ வாட்டி கேட்டாச்சு, நீ கிளம்பு போலாம் அப்படின்ட்டு பொழுவம் பேசாதே போகு நம்பி, நாளாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை எலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆட்சியார் திருமொழியில் கடைசி பதிகத்தில் அருளை செய்கின்றாள். எலா பொய்கள் உரைப்பான்னா பொய் சொல்றதுக்கு கூட ஒரு பொருத்தம் என்னமே,
இந்த பொருந்தாத பைகளை சொல்லுபவன் கண்ணபிரான். எங்க இருந்தனா இப்பதான் உன்னை பாக்கிறதுக்கு ஓடோடி வந்து நடுவுல ரெண்டு பேர் பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தாளா, அதனால கால நேரம் ஆயிடுத்து, வாழலாம் அப்படி அனுப்பிச்சுட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுத்து. ஆஹா, ரொம்ப நல்லா போய் சொல்றேன், அது பொருந்துறதா? கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ ஒத்தியோட இருந்ததை பார்த்தேனே. ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே, மேலால் பறந்த வயல் காப்பான் வினதை சிறுவன் சிறையன்னம் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமென. இப்பொய்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகின்ற கண்ணனை எங்கேயாவது பார்த்தேங்களானா? அப்படி கருடனின் சிறகுக்கு கீழே வானிலவரசாக அவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றான். எங்கே என்றால் விருந்தாவனத்தே கண்டோமே, விருந்தாவன கஷேத்திரத்திலே அவனை கண்டோமென் இன்னொரு கோஷ்டிமார்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பாசுரங்கள். அவனுக்கு மனவாட்டி நாவும் இரண்டுளவாய்த்த நாளின் ஏனக்கேன்னு அவன் பொய் சொல்லலாம். ஏதோ அவனுடைய தொடர்புனால உனக்கும் பொய்யெல்லாம் வந்துருத்து போல் இருக்கு. ஓ துயிலழாயின்னு சொன்னா நாங்க தூங்கவே இல்லைன்னு அப்படி தடாலடியா ஒரு வார்த்தை பேசி விட்டாய். சரி பரவாயில்ல, ஏதோ எழுந்து என்ன பண்ணணும்னு கேட்கற, சொல்லு அப்படின்ற. கண்ணபிரானால் உங்களுக்கு பெருவிக்க வேண்டியவற்றை மனோரதித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை எப்படி கண்ணனோடு சேர்த்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்ப நான் எழுந்தாச்சு, எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவள் கேட்கின்றாள். உடனே இவர்கள் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் தந்து அருளி உன்மணாளனையும் எங்களையும் நீராட்டுவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். உக்கமும் தட்டொலியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்ட வேண்டும். உக்கமும் தந்து தட்டொலியும் தந்து உன்மணாளனையும் தந்து எங்களை ஆனந்திப்பிக்க வேண்டும், உகப்பிக்க வேண்டும். உக்கம் தட்டொலினா அந்த நோன்புக்கு உறுப்பான உபகரணங்களான விசிறி கண்ணாடி போன்றவைகள், அவற்றோடு கண்ணனையும் எங்களுக்கு தர வேண்டும். உன் மணாளனை எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் எத்தனை போதும் துயிலழவட்டாயால்னு கேட்டார்களே, உன் மணாளனை எங்களுக்கும் மணவாளனாக தந்தருள வேண்டும், எங்களை கிருஷ்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும், இப்போதே எம்மை நீராட்டு அப்படி நீராட்டுன்னு தெரிவிக்கின்றார்கள். என்னால் கண்ணனோடே தங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதன்றோ இவர்களுடைய பிரார்த்தனை. முதற்பாட்டுல மார்கழித்திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் என்று தெரிவித்தார்களே, அந்த நீராட்டமானது ஜாதி என்னால் கிருஷ்ணனோடே சேர்ந்து இருக்கின்ற வைபவம், அதையே இங்கே உண்மணாளனை தந்து எங்களை இப்போதே நீராட்ட வேண்டும், எங்களை இப்பொழுதே அவனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். உக்கமும் தட்டொலியும் தந்துன்னு விசிறியும் கண்ணாடியும் தரும்படி வேண்டினார்களே, அப்படி அந்த விசிறியும் கண்ணாடியும் என்ன அவைகளை கேட்டது அவனிடத்திலே அத்தனையும் கேட்டமைக்கு உபலக்ஷணம். கண்ணனோடே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வத்துக்கள் அத்தனையும் கேட்டதற்கு உபலக்ஷணம். என்னத்தினால இப்போதே எம்மை நேராட்டும், இப்பவே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். ஏன் நாளைக்கு சேர்த்து வைக்கக்கூடாதா, அடுத்த நாள் சேர்த்து வைக்கக்கூடாதா? இன்னாக நாளையாக இனிச்சிறது நின்னாக நின்னருளன் பாலதே, நன்னாக நான் உன்னை அண்ணி இளேன் கண்டாய், நாரணனே நீ என்றி என்ன இல்லை என்ன தெரிவிக்கின்றார் திருமணி சேர்க்கிறான். என்றாக நாளையாக, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு உன்னருள், நாளைக்கு இல்லாட்டா கொஞ்ச நாள் கட்சி உன்னருள், ஆறி இருக்கின்றார் திருமணி சேர்க்கிறான். என்னாக நாளையேயாக இனிச்சிறதும் நின்னாக நின்னருள் என் பாலதே, எவ்வளவு வேணா அவகாசம் எடுத்துக்கிட்டோம், ஆனா உன்னுடைய அருள் எனக்கே. என்னத்தினால இவ்வளவு தைரியமா பேசுற, நன்றாக நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய், நான் உன்னை விட்டு ஒருப்பொழுதும் பிரிந்திருக்க மாட்டேன், கண்ணனே நாரணனே நீ என்னை அன்றியிலை, உனக்கும் என்னை விட்டு ஆள் கிடைக்காது, மங்களாசாதனம் பண்ணணுமே, யாராவது ஒருத்தர் வேணுமே உனக்கு மங்களாசாதனம் பண்றதுக்கு, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாயின மங்களாசாசனம் பண்றதுக்கு என்னை விட்டா உனக்கு யார் இருக்கா, நாரணனே நீ என்னை அன்றி இல்லை அப்படின்னு ஆழ்வார் தைரியமா பேசுறார் பெருமாள். அதுதான் இப்போதே, ஏதோ திருமழி சேப்பிரான் வந்து ஆண் வர்க்கத்தைச் சேர்ந்தவர், தரித்திருக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு, ஆனா இவர்கள் பெண்கள் அதனிலும் சிறுமியர்கள் ஆச்சிறுமியர்கள், கண்ணனை பிரிஞ்சிருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இப்போதே இப்பவே எங்களை கண்ணனோட சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள்.
மேற்பட்ட பள்ளி கிடத்தியோ பாவாயினி நல்லாளான இந்த க்ஷணத்தை விட்டாச்சுன்னா போய்து விடுஞ்சாச்சுன்னா பெரியவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், ஊரார்கள் இசையமாட்டார்கள். அப்படி இசையமாட்டாமல் எங்களை வீட்டுக்கு அழைத்து விட்டார்கள் என்றால் நாங்களும் உயிர் வாழ்ந்திருக்கில்லோம், உயிர் தரிக்க மாட்டோம், எங்களை மாய்த்து கொண்டு விடுவோம். நாங்கள் மாய்ந்து விடாதபடிக்கு இப்போதே உண்மணாளனை எங்களுக்கு தந்துள்ள வேணும் என்று நப்பின்னை பிராட்டின் இடத்திலே பிரார்த்தித்து தெரிவிக்கின்ற சில வார்த்தைகள் அது அற்புதமான பாசுரங்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வந்து அப்படி ஆண்டாருடைய திருவுள்ளத்தை இவ்வளவு ஆராய்ந்து சிந்தாமல் பொன்மினீர் தேர்ந்து என்ன இவற்றையெல்லாம் நாம் நழுவு விடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்த்தியோடே பரம காருணிகர்களாக அருளை செய்துள்ள வியாக்கியான ஸ்ரீ சுக்திகள், இப்படிப்பட்ட உயர்ந்த வைபவங்களை உடைய வியாக்கியான ஸ்ரீ சுக்திகளை அடியனுடைய மந்த புத்திக்கு எட்டியவரை விண்ணப்பித்திருக்கின்றேன். விண்ணப்பித்த விஷயங்களிலே பல பிழைகள் குறைகள் ஏற்பட்டுள்ளமைக்கு அடியன் வருந்தி தங்களிடத்தில் க்ஷமையை கேட்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம், திருமயமலையாளர் ராமானுஜ ஜெயசுவாமி திருவடிகளே சரணம்.